Hi friends, welcome to Jangri channel. நீங்க நம்ம ஒரு டிஃபரண்டான வீடியோ பார்க்க போறோம். பாருங்க, எனக்கு வந்து ஒரு மஷ்ரூம் கிடைச்சிருக்கு. எங்க வீட்டு முன்னாடி ஒரு சின்ன ஓபன் ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா? அங்க வந்து ஒரு மஷ்ரூம் வந்திருக்கு. என்னோட சின்ன பையன் தான் பார்த்து சொன்னான். சரி, இத வெச்சு இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். பாருங்க, இவன் தான் கண்டுபிடிச்சான். இப்ப அரைக்கு என்னென்ன போலாம் பார்க்கலாம். பாருங்க, இஞ்சி வந்து பொடி பொடி கட் பண்ணி வச்சிருக்க ஒரு அஞ்சாறு பீஸ் அது போட்டுக்கலாம். போட்டு அப்புறம் வந்து பூண்டு ஒரு அஞ்சாறு பல், அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் மிக்சி ஜாரில் போட்டலாம். இப்போ சீரகம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன். அதே மாதிரி சோம்பு ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு அரை டீஸ்பூன், இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி. எல்லாம் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து அப்படியே பச்சையாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்க. பாருங்க, இப்போ இந்த பறிச்சிட்டு அந்த மஷ்ரூமை வந்து மண்ணெல்லாம் இருக்கும், நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு அரை வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வரமிளகாய். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கடாய் வச்சுருக்கேன், ஹீட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஆயில் ஊற்றிருக்கேன், ஒரு டீஸ்பூன் ஆயில். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு வந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுருக்கலாம். பாருங்கள், வதங்கிடுச்சு. அடுத்து வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட நம்ம வந்து பச்சையாக அரைச்சி வச்சுக்கோங்களேன், அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரைச்சி மசாலா ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசம் போகிற அளவுக்கு நாங்கள் வதக்கிக்கணும். பாருங்க, நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போய் எண்ணெய் மேலே வரணும். பாருங்க, வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற கொஞ்சம் மசாலா இருக்குது, அதை அப்படியே கழுவி ஊற்றிடலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வளர்ந்தது. இப்போ வந்து எந்த இதுவுமே போடல, உரம் எதுவுமே போடாமல் நம்ம வந்து இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குங்களே நம்ம வீட்டு பக்கத்தில் அங்கேயே வளர்ந்துச்சு. இந்த இடி மின்னலுக்கெல்லாம் வரும்பாங்க, ஆனால் இதை ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் விசாரிச்சது இது நல்லதுதான், சாப்பிடக்கூடிய காளான்தான் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து சரின்னு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி சமைச்சு பார்க்கலான்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது காளானு. அப்படியே அந்த ஃபெதர் ஃபெதராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இப்போ கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10 to 15 minutes ஆகும். பத்திரிக்கையாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். நான் பத்தாது தண்ணி, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, தண்ணி ஆட் பண்ணியாச்சு, ஒரு 10 to 15 minutes ஆகும். நல்லா கொதி வந்து வேகட்டும், நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எடுத்து சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.